ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்போஸ் குக்கரி நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொடி இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம அதுக்கு இட்லி ஊற்றிக்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன இட்லி இருக்கிற தட்டு இருக்கிறதுனால அதில் ஊற்றிக்கிறேன் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா பெரிய இட்லி தட்டில் ஊற்றிக்கோங்க ஆனால் கிச்சுக்க த சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றிடலாம் நான் இப்போ இட்லி ஊற்றிட்டேன் இட்லி வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இட்லி அப்புறமா நான் ஆற வச்சுட்டு இட்லி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நெய் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக நான் கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து பச்சை கடலை அப்படின்றதுனால நான் இப்போவே சேர்த்துட்டேன் நீங்கள் கடலை வச்சுருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னாலும் நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு கடலை எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த இட்லி பொடி இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க இட்லி பொடி சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அந்த பொடியெல்லாம் எண்ணெயில் கலக்கிற மாதிரி நல்லா அதை கலக்கி விட்டுடலாம் ஒரு தடவை கலக்கி விட்டதுக்கப்புறமா நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இட்லியும் சேர்த்துறேன் இட்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுருங்க ஒரு தடவை பரட்டி விட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நமக்கு இட்லி பொடியிலேயும் இருக்கும் இட்லிலேயும் இருக்கும் அதனால் நம்ம போட்டிருக்க அந்த கடலைப்பருப்பு கடலைக்கு மட்டும் ரொம்ப கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதையும் கலக்கி விட்டுறேன் சிம்ல வச்சுட்டு தான் நான் செஞ்சுட்ருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இட்லி இப்போ நம்மளோட பொடி இட்லி சூப்பராக தயாராகிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்